ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தியாராஜ். இந்த கதையை நான் ராஜ் சொல்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க கதைக்குள்ளே போவோம். என் கல்லூரி நாட்களும் ரொம்பவே அழகாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அந்த சர்க்குலரில் என்எஸ்எஸில் விருப்பம் இருக்கவங்கலாம் வந்து நேம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே போய் நேம் கொடுத்தாங்க, விருப்பம் இருந்தவங்கலாம். எனக்கும் ஆசை தாங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, படத்துலலாம் போவாங்கல்ல பஸ்ஸில், இப்படி என்எஸ்எஸ் கேம்ப் போகிற மாதிரி, அப்படி கூப்பிட்டு போவாங்களோ நம்மளும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசைங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் இருந்தால் என்எஸ்எஸில் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கோம்ல, என்எஸ்எஸ் தெரியாத ஒன்று தானே, நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ் தான், அதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் பேர் கொடுக்காமலே விட்டுட்டேன். அந்த நாளும் காலேஜ் முடித்து நான் எப்போதும் போல் கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் காண்டி போயிருந்தேன். அப்போ என் சீனியர் ஒருத்தங்கிட்ட, நான் என்எஸ்எஸில் இருந்தால் ஸ்போர்ட்ஸில் சேர முடியாதா, இல்லைனா ஸ்போர்ட்ஸில் இருந்தால் என்எஸ்எஸில் சேர முடியாதா அப்படின்னு கேட்டேன். அப்போ என் சீனியர், அப்படிலாம் எதுவும் இல்லை, விருப்பம் இருக்கவங்க எதுலனாலும் ஜாயின் பண்ணலான்னு சொன்னாங்க. உடனே நான் ஆல்ரெடி நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, நான் கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் என்எஸ்எஸோட இன்சார்ஜ், நீ போய் நேம் கொடு, அவங்க எடுத்துப்பாங்க, அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது உன்னோட நேம் இருந்தால் உனக்கு லக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஓகே, நானும் போய் நேம் கொடுக்குறேன்னு என் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்து நானும் நேம் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் நாட்களும் பழைய மாதிரி நார்மலாகவே போக ஆரம்பிச்சிது. கிளாஸ் முடிஞ்சு ப்ராக்டிக்ஸ்னு போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்எஸ்எஸோட செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அதில் என்னோடய நேமும் இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். நானும் அதே சந்தோஷத்தோடு அன்னைக்கு காலேஜ் முடித்து வீட்டுக்கும் போனேன். வீட்டுக்கு போனதும் அம்மாட்ட போய், அம்மா நான் என்எஸ்எஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவங்களும் ஊர் ஊராக போய் க்ளீன் பண்ணுவாங்கள்ல அது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, அதுவும் இருக்கும், ஆனால் எப்படி இருக்குன்னு தெரிலம்மா, ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அம்மாவும், உன்னோட விருப்பம், எங்கனாலும் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாத்துக்குமே க்ரீன் சிக்னலை கொடுத்தாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக அதை நினச்சி அந்த நாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். இப்படியே என் காலேஜ் டேஸ் ஃபுல்லாகவே, கிளாஸ் முடிஞ்சால் ப்ராக்டிக்ஸ், ப்ராக்டிக்ஸ் முடிஞ்சால் எப்போ மாதிரி என்எஸ்எஸ் ஒர்க்குன்னு என்னோடய நாட்கள் எல்லாமே இப்படியே நகர்ந்தது. அப்பப்போ ரியோஸ் ராய்ஸ் கூட வெளியில் கட்டடிச்சிட்டும் சந்தோஷமாக சுற்றணும். இப்படியெல்லாம் என் நாள் போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ஆகஸ்ட் 15, என்ன டேன்னு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே. அன்னைக்கு என்எஸ்எஸில் உள்ளவங்களாம் காலேஜுக்கு வரணும், மிச்சம் எல்லாத்துக்கும் காலேஜ் லீவுன்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேன். அப்புறம் என்எஸ்எஸ் இன்சார்ஜும் கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனாங்க. என்எஸ்எஸில் இருக்கிறவங்கலாம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னா அவங்க நேமை என்எஸ்எஸ் லிஸ்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. எல்லாருமே என்எஸ்எஸ்லேருந்து நேமை ரிமூவ் பண்ணிடுவாங்களோன்னு பயத்திலேயே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு காலேஜுக்கு வந்தாங்க. நான் என்ன ரொம்ப சந்தோஷமாகவே போனேன். என்னன்னு தெரில, திருநெல்வேலி ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு செம்ம மழை. அந்த மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, மொதல் நாள் நம்ம என்எஸ்எஸ்க்காண்டி போகிறோம், அந்த நாளை பெஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆவலோடு போனேன் அன்னைக்கு காலேஜுக்கு. காலேஜுக்கு போகவும் அங்கே போன உடனே ஏதாவது நம்மளை லைனை நிற்க வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு பரேட் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அங்கே போய் உட்காருங்கன்னு சொல்லி கிரவுண்டில் உட்கார வச்சுட்டாங்க. என்னடா இப்படி உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நானும் முழிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ என்எஸ்எஸ் மேம் வந்து, எல்லாருமே இப்படியே உட்காந்துக்கோங்க, ஃப்ளாக் ஏற்றின பிறகு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. இதுக்காக தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வர சொன்னீங்களாடா அப்படிங்கிற மாதிரியே நான் உட்காந்துருந்தேன். ஆனால் கடவுள் இது எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்னென்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, என்எஸ்எஸ் மேமும் உட்கார சொல்லிட்டு போயிட்டாங்க, நானும் அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. என்எஸ்எஸ் டீம்லேருந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டு பொண்ணுங்க, என்ன ஆல்ரெடி எனக்கு அந்த பொண்ணுங்களை தெரியும், ஆனால் நாங்கள் இன்னும் என்எஸ்எஸ் மூலமாக ரொம்பவே க்ளோஸ் ஆகணும். நாங்களும் நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு அங்கேனே உட்காந்துருந்தோம். எப்போதும் நடக்கிறது தாங்க, முன்ன ஸ்டேஜில் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தா பின்ன ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருப்போம்ல, அதே தான் அன்னைக்கு நாங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவளை நான் திரும்பியும் பார்ப்பேன்னு. என் முன்ன உட்காந்துருந்தா யாருன்னு யோசிக்கிறீங்களா? என் தியா தாங்க. அவளும் என்எஸ்எஸ்ல இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவளை நான் நிமிந்து பார்த்தேன். அவளும் என்னை பார்த்துட்டு சட்டுன்னு திரும்பினான்.
எதுக்குடா இப்படி திரும்புறான், நம்மளதான் ஆல்ரெடி தெரியுமே அவளுக்கு, மறைச்சிட்டு தானே போவா எப்போதும், எதுக்கு இப்படி திரும்புறா அப்படிங்கிற மாதிரி நான் அவளையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ பக்கத்தில் இருந்த என்னோட ஃப்ரெண்டு, எதுக்கு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு, அழகா இருக்கால அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். என் ஃப்ரெண்டும், சரி நடத்துறாச்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருந்தா. நானும் மனசுக்குள்ளே எப்போதும் போல கற்பனைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே பாதி பேரோட வாழ்க்கை கற்பனையில் தானங்க போய் சேருது. என்னோட காதல் வாழ்க்கையும் எவ்வளோ தூரம் அந்த கற்பனை போய் சேர்க்குதுன்னு போக போக பார்க்கலாங்க. இப்போ அங்கே கதைக்குள்ளே போகலாம். நானும் தியாவும் என்எஸ்எஸ்ல உண்டா, அப்போ என்எஸ்எஸ் கேம்ப் போகிறப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தானே போவோம், அப்போ நான் அவட்ட ஈஸியாக பேசிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நான் ரொம்ப ஆசைகளை வளர்க்க ஆரம்பித்தேங்க. இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கும் கிளம்பணும். வீட்டுக்கு போகிறதுக்காண்டி பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ திரும்பியும் அவளை பார்த்தேன். அவள் என்னவோ அன்னைக்கு தனியாக தான் வந்திருந்தா போல, ஏன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எப்போதும் அவள் கூட ஒரு ஃப்ரெண்டு வருவாள், அது யாருன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. கிரவுண்டில் ஒரு பொண்ணை பார்த்து க்ளோஸ் ஆகினாங்களேங்க, அவள் தான். அவள் பேர் வந்து லாவன்ஸ். என்னன்னு தெரில, அவள் அன்னைக்கு அவள் கூட வரல. ஒருவேளை அவள் என்எஸ்எஸ்ல இல்லையோ அப்படின்னு நினச்சி நானும் இருந்தேன். ஏன்னா இவள் எப்போதுமே தனியாக வரவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவளை நான் தனியாக பார்த்தேன் காலேஜில். ஓகே, அவள் தனியாக போகிறாள், நம்மளும் அவள் கூட அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னவோ, என்னோடய அக்காவை பார்த்துட்டு நான் நின்று பேச ஆரம்பிச்சிட்டேன். அவள் வேக வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டா. சரி, பஸ் ஸ்டாப் போய் சீக்கிரம் போய் பார்த்துடலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நானும் விறுவிறுன்னு நடந்து பஸ் ஸ்டாப் போய் நின்னேன். ஆனால் அவள் என்னவோ அதுக்குள்ளேயே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டா. சரி ஓகே, இவ்வளோதாண்டா உனக்கு கொடுத்து வச்சது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஏறி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவள் ஞாபகமாகவே இருந்துச்சு. என்ன ஞாபகம்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, என்எஸ்எஸ்ல அவள் இருக்கிறா. அப்போ என்எஸ்எஸ் மீட்டிங்லலாம் அவளும் கலந்துப்பா, என்எஸ்எஸ் கேம் வந்தால் அவளும் வருவா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஆசை. அந்த நாள் எப்போ வரும், அப்படி என்றைக்காவது நடந்தால் அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுலேயே என்னோடய நாள் அன்றைக்கி ஃபுல்லாக கடந்துச்சு. அப்படியே சண்டே முடிஞ்சு மண்டே காலேஜுக்கும் போனேன். திரும்ப எப்போதும் போல் என்னோடய காலேஜ் வாழ்க்கை நார்மலாகவே போக ஆரம்பிச்சிது. கிளாஸ் முடிஞ்சு ப்ராக்டிஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இப்படியே என்னோடய வாழ்க்கை ரொட்டீனாக போய்கிட்டே இருந்துச்சு. இப்படியே என்னோடய நாட்கள் போய்கிட்டுருக்கப்போ ஒரு நாள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை கிராஸ் பண்ணி அவள் சட்டுன்னு போனான். நான் அதை கூட கவனிக்கலை. என்னடா நீ கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதில் ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னா அவள் என்னை, அவளுக்கும் எனக்கு ஒரு இன்ச்சு கேப்பில் தான் அவள் கடந்து போனான். ஆனால் எனக்கு அவள் அவ்வளோ பக்கத்தில் இருந்தோம், எனக்கு நான் அவளை கவனிக்காமலே நடந்தேன். ஏன்னு யோசிக்கிறீங்களா, இல்லை எப்படின்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்குங்க. ஏன்னா அவள் என்னிலேருந்து ரொம்பவே ஹைட்டு. அவளை நான் நிமிர்ந்து பார்க்குறத விட அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் அவள் இருப்பாள். எனக்கு என்னன்னு தெரில, நான் அன்னைக்கு நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை, யார் என்னை கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னு நான் கவனிக்கவும் இல்லை. நார்மலாகவே என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே நான் பார்த்துட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு குனிஞ்சு நடக்கிற பழக்கம் இல்லை. ஏன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு பாரதியாரோட ரெண்டு வரி கவிதை இருக்குங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச வரிகள் தான் அது. நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும். இந்த லைனை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கேட்டேன் ஒரு பிடி டீச்சர் மூலமாக. அந்த லைனை அவங்க எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போதுமே பொண்ணுங்க நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கணும்னு. நான் அதை கற்றுக்கிட்டதும் அவங்க கிட்ட தான். இந்த லைனை நான் இன்னும் வரை அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே முக்கியம்னு. நான் அது அப்படி நடக்கக்கூடாதுல்ல, பொண்ணுங்க எல்லாருமே குனிஞ்சு தானே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அன்னைக்கு அவங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா நான் வாழ்ந்தது என்னமோ ஒரு கிராமத்தில் தான், அங்கே எல்லா பொண்ணுங்களுமே குனிஞ்சு நடந்து தான் நான் பார்த்துருக்கேன், நிமிர்ந்து நடந்து யாரையும் பார்க்கல. நான் அவங்க சொன்ன அந்த வார்த்தை எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். நிமிர்ந்து நடந்தாலே பொண்ணுங்கள் அங்கே தப்பாக தானே சொல்லுவாங்க. அவங்க நல்லபடியாக நடந்து போனாலும் சரி, கெட்ட வழியில் நடந்து போனாலும் சரி, அந்த தப்பான பேர் பெண்களுக்கு எப்போதுமே வரும். அவங்க அப்படி சொன்னோன்னே எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, பொண்ணுங்க எல்லாருமே குனிஞ்சு தானே நடப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அப்படிலாம் இல்லை, அதனால தான் அன்றைக்கி அந்த பாரதியார் அந்த வரிகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை சொன்னாங்க. ஆனால் அந்த முதல் ரெண்டு வரி மட்டும் என் மனசில் இன்னும் ஆழமாகவே பதிஞ்சிருச்சு. அந்த முதல் ரெண்டு வரிக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னாங்க. இதுக்கு முன்னே உள்ள காலங்களில் பொண்ணுங்க நடந்து குனிஞ்சு போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எங்கேயாவது பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பொண்ணுங்க எப்போதுமே நிமிர்ந்து தான் நடக்கணும்,
ஏன் அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்ககிட்ட அவங்க இன்னொன்று சொன்னாங்க, ஏன்னா நிமிந்து நீ போகிற வழியில் நீ நிமிந்து நடக்கிறப்போ தான் உன்னை சுற்றி என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுப்ப. நீ குனிஞ்சிக்கிட்டே நடந்தா உன்னை யார் பார்க்குறாங்க, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா சுற்றி இருக்கிறவங்களால அப்படின்னு உன்னால் யூகிக்க முடியாது. எப்போதுமே நிமிந்து நட, அதுதான் உன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். உன்னோட கண்ணு சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு எதுவும் ஆபத்து கொடுக்குறாங்களா, இல்லை உன்னை பற்றி அங்கே ஏதாவது தப்பாக நடக்குதா அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ எப்போதுமே ஒரு கண் எல்லார் மேலேயும் வச்சுக்கிட்டு இருக்கணும். நீ முன்ன நடக்கிறியா, உன்னோட பாதையில் ஒரு கண்ணை வை, சுற்றி இருக்கிறவங்க மேலே ஒரு கண் வை அப்படிம்பாங்க. அப்போ தான் உன்னோட வாழ்க்கையை நோக்கி நீ போக முடியும் அப்படிம்பாங்க. நான் இப்போ வர அந்த வழியில் நடந்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரில, அவங்க எனக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்தாங்க அந்த வாழ்க்கையில். நான் அவங்களுக்கு இப்போ தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன், எனக்கு நிறையா நம்பிக்கையை கொடுத்ததுக்கு. சரி, இப்போ அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு இஞ்சிக்கு அப்புறம் தான் அவள் என்னை கிராஸ் பண்ணி போனான். நான் அவளை கவனிக்கவே இல்லை. அப்போ எப்படி கவனிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தாங்க நீங்கள் கேட்குறதோ. எப்படி கவனிச்சானா, அவள் என்னை கிராஸ் பண்ணி போகவும் ஏதோ ஒரு வாசனை, எனக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலே பிடிக்காதுங்க, ரொம்ப தலைவலி வந்துடும். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லால் தலைவலியிலே இருப்பேன். நான் இப்போ வர பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணதே கிடையாது. அவள் போகவும் அந்த பெர்ஃப்யூம் என்னை ஏதோ ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. யாரா இவ்வளோ பெர்ஃப்யூம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்டுன்னு திரும்பினேன். ஐயோ, இவளாடா என்னை கிராஸ் பண்ணி இவ்வளோ பக்கத்தில் போனா, இதை கூட கவனிக்காமல் நடக்கிறையேடா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நான் திரும்பியும் புலம்ப ஆரம்பித்தேங்க. அந்த பெர்ஃப்யூமுக்கு நான் அன்னையிலேருந்து அடிமையாகினேன்தாங்க. இன்ன வரை எனக்கு அதில் இருக்கிற போதை குறையவே இல்லை. அந்த காதலில் இருக்கிற சுகமே தனிதானங்க. அந்த வாசனைக்குள்ளேயே நான் வாழுவேன். இரவு தூங்கும் போதும் அந்த வாசனை என்ன ஏதோ படுத்துங்க. கரெக்ட் தாங்க, காதலிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். அவங்களோட வாசம் நம்மளை என்ன அளவுக்கு பாடாப்படுத்தும்னு. இப்படியே என்னோடய நாட்களும் போக ஆரம்பிச்சுதுங்க. ஒரு நாள் என்எஸ்எஸ் மேம் ஏண்ட வந்து, என்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் சர்க்குலரை கொண்டுட்டு எல்லா கிளாஸுக்கும் போய் ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி சொன்னேன். அப்படி சொல்கிறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. எனக்கு என்னவோ அவளோட ஃபோன் நம்பர் எப்படிடா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே மைண்டுங்க. நானும் கிளாஸில் உள்ள எல்லார் ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு அவங்கவுங்க பேரையும் நோட் பண்ணிட்டு வந்தேன். அதில் நானும் ஒவ்வொரு கிளாஸையும் பார்க்குறப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள என்எஸ்எஸ் பொண்ணுங்க நம்பரும் என்கிட்ட வந்துச்சுங்க. தேடி பார்க்குறேன், அவளோட நம்பரை மட்டும் காணுங்க. என்னடா அவளோட நம்பரை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் நான் சொன்னவங்ககிட்ட போய், எதுக்கு பாதி பேரோட நம்பர் இல்லை, கொஞ்சம் பேரோட நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க ஓனாக ஃபோன் யூஸ் பண்ணல, அப்பா அம்மா ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க, நான் மேம்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரை நான் வாங்கினேன். எனக்கு என்னவோ என்னடா போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். ஏன் அப்படி போய் சொன்னேன்னு தெரிலங்க. ஆனால் மற்ற கிளாஸ்லேயும் பொண்ணுங்க அம்மா அப்பா ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸில் மட்டும் எதுக்கு அப்படி எனக்கு வார்த்தை வந்துச்சுன்னு தெரில. அப்போ தான் எனக்கு தியா நம்பரும் கிடச்சிது. முத முறையாக அவள் நம்பர் கிடச்ச சந்தோஷத்தில், அப்பாட எப்படியோ நம்பர் வாங்கியாச்சு, மேலே பேச ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தேன். ஆனால் பயமும்ங்க உள்ள. இப்போ பேசுனா என்ன நினைப்பா, பேசுவாளா, பிளாக் பண்ணிட்டு போயிடுவாளா? அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா ஃபோனை வேற யூஸ் பண்ணுறா, அவள் எப்போ யூஸ் பண்ணுவான்னு தெரியாது, அவளுக்கு சேஃபும் கிடையாது அப்படின்னு நான் எனக்குள்ளே நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் அப்போ உடனே ஸ்டாப் பண்ணுறாச்சு, நீ லவ்வே பண்ணலை, அதுக்குன்னே அம்மா பையனை யோசிப்பாங்க அளவுக்கு போகிறேன், ஸ்டாப் பண்ணு, நம்பர் தான் வாங்கியிருக்க, அதுவும் காலேஜோட பர்பஸ்க்காண்டி தான், உன்னோட பர்சனல் யூஸுக்கு இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோ, பர்சனலாக யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு கண்ட்ரோலை வச்சேங்க. அதே மாதிரி அந்த நம்பரை வச்சு நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணி பேசவும் இல்லை, காலும் பண்ணலை. அந்த நம்பர் ஃபுல்லாகவே ஏண்டதாக இருந்துச்சு. கரெக்ட் தாங்க, காலேஜில் உள்ள என்எஸ்எஸ்ஸில் உள்ள 100 பேரோட நம்பரும் என்கிட்ட இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு என்னவோ யாருக்குமே பேச தோணலை. அந்த நம்பரை எல்லாரோட நம்பரும் இருக்குது, ஆனால் அவளோட நம்பர் மட்டும் நான் எப்போதுமே செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அந்த நம்பரை மட்டும் என்னோடய ஃபோனில் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் அவளை நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. எனக்கு ஒரு நேம் வரவே இல்லை, தியான்னு சேவ் பண்ண மனசும் இல்லை. அவளோட அழகுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடினேன். ஆனால் எனக்கு முத முறையாக என்னோடய காதலில் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதது அதுதாங்க. அவட்ட நான் எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்க, எனக்கு எதுவுமே போதாது அப்படிங்கிற மாதிரி தாங்க.
அவளோட அவளை நான் நினைக்கிறப்போ எனக்கு தோன்றது. அதே மாதிரி எனக்கு அன்றைக்கி அவளுக்கு நேம் தேடுறதும் போதாது போதாது அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்களை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி தேடுறப்போ இதுதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சேன். அந்த நேமை நான் வீடியோவில் சின்னதாக ஒரு கிண்டு மாதிரி கொடுக்குறேன். அந்த நேமை நான் சொல்லலை. இப்படியே என்னோடய நாட்கள் போக ஆரம்பிச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அவட்ட நான் பேசுகிறேனா இல்லையான்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நம்பர் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பேச தானே போகிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். அதையும் பார்க்கலாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பேசுகிறேனா இல்லை நேரில் போய் பெர்மிஷன் அவட்ட கேட்குறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் கேட்டிருந்தீங்க, இது உங்கள் ரியல் லைஃபா, உங்களோட காதல் கதையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. இந்த கேள்விக்கெலாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் ஃபோர்த்து பார்ட்டு வர எழுதி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசினேன். என்னால் அப்போ பேச முடியலை ஸ்டெடியாக, நிறைய திக்குனேன். ஒரு ஏதோ படிக்கிறதுக்கு எழுதி வச்சு படித்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால் மனசால் பேச முடியலை. நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுதி வச்சு பேசுகிறதெல்லாம் சரியாகிறது, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறாச்சு அப்படிங்கிற மாதிரி என் மனசு சொன்னிச்சு. அடுத்துக்கு அடுத்த பார்ட்ஸ் ஃபுல்லாகவே நானாக ரெக்கார்ட் பண்ணி நானாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுலேயும் எழுதி வைக்கலை, யாரோட கதையும் வச்சு பேசலை. எனக்கு மனசில் என்ன தோணுதோ, என்ன ஃபீல் ஆகிறேனோ அதை அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அங்கங்கே திக்கி பேசுகிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக உண்மையான பதிலையே சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மேக்ஸிமம் சண்டே நான் அப்லோட் பண்ணுறேன்.